ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிறுபருப்பு பாயாசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கரில் தான் நம்ம இந்த பாயாசம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் சிறுபருப்பு எடுத்து நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் டேஸ்ட்டாக வரும் நமக்கு. இப்போ நம்ம இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜவ்வரிசி நிறையா போடுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாயாசத்துக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 அச்சு வெல்லம் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வெல்லம் நிறைய போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பருப்பு இந்த மாதிரி கொலைவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. நல்லா வெள்ளைப்பாகையும் அந்த பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வர்ற வரைக்கும் வச்சுருக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணோம். ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் வந்து அரைமுறி தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாயாசமுக்கு வந்து தேங்காய் பால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் ஆட் பண்ணக்கூடாது, தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நாம் இதில் இப்போ சுக்குப்பொடி ஆட் பண்ண போகிறோம். சுக்குப்பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சுக்குப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் தாளித்து ஊற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காவை நாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நாம் முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதையும் நாம் பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மறக்காமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.